Radio Jungle. மச்சான், டேய் டேய், எவனடா இந்த நேரத்துல? மச்சான், அங்க பாத்ரூம்ல ஏதோ இருக்குடா. என்னடா சத்தம்லாம் கேக்குதுடா, வாடா வந்து பாருடா. என்னடா சொல்ற? பாரு மச்சான், இங்க தான்டா இருக்கு. ஏதோ சத்தம்லாம் கேட்டுச்சு மச்சான், இங்க தான்டா சத்தம் கேட்டுச்சு. ஏதோ இருக்குடா. எங்கடா டேய், தூங்கிட்டு இருந்தவனை எழுச்சு வந்துட்டு நீ பண்ண வேலை ஆஃப் ஆச்சுடா. இங்க தான்டா சத்தம் கேட்டுச்சு. ஆமாடா, நீ இங்க தான் சாப்பிடுற, போ. எப்படியோ போ. இருங்கடா வர. நீயாடா, நானே பயத்துல இப்பதான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து படுத்திருக்கேன். ஆமா, நீ எல்லாம் 8 மணிக்கு அப்புறம் எங்க ரூம் பக்கமே வர மாட்டியே, என்ன விஷயம்? என்னதான் அப்படி பண்ண? நான் என்னடா பண்ண? இப்போதான் காலேஜ் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 2 மாதம் போயிடுச்சு. சரி, எனக்கு கிரவுண்டுக்கு எல்லாரும் விளையாட வந்தாங்களா? இல்லைடா, அந்த கடைசி ரூம் போய் மட்டும் விளையாடவே வரமாட்டேங்கிறான். அவன் மட்டும் தனியாகவே இருக்கான். சரி, நம்மளும் அவனை தனியாக விட்டுலாம்டா. அதே எப்படி, உன் தம்பி இருந்தால் சும்மா விடுவியா? மச்சான், அவன் காலேஜ் வந்துட்டு ஸ்கூல் போய் மாதிரியே இருக்காண்டா. நாம தான் அவனை காலேஜ் போயெல்லாம் மாற்றணும். சரி வா, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். டேய், ஏன்டா நீ விளாட வரலையா? டே, ஓண்ட தானே கேட்குறேன். சொல்றா, ஓண்ட தானே கேட்குறேன். ஏன்டா இப்படி இருக்க? எங்கள் ஊர்லாம் வந்து கொஞ்சம் சேருடா. டேய், உங்கள்கிட்ட தான்டா பேசிகிட்ருக்கேன்ல. என்னடா என்ன, எப்படி நீ ரூம் மட்டும் வெளியே வர்றான்னு பார்த்தலாம்டா. வாடா. என்னடா ஃபீவர் அடிக்குது, டேப்லெட் ஏதாச்சும் வேணுமா? ஏ, அதெல்லாம் ஒன்று நீ கம்மனு போடா. டேய், அவன் உன் நல்லது சொல்லிட்டு இருக்கா, நீ என்ன அவனை போடான்னு சொல்லிட்டு இருக்க? அப்டேட் பண்ணி விட்டுருவோம், பார்த்துக்கோ. காய்ச்சல்னு பாக்குறேன்டா. விட்றா. ஏ, நீ கம்மனு போடா. தேவா பார்த்து ஒன்றும் தெரியல உனக்கு. எங்களை மாதிரி ஃப்ரீயாக ஜாலியாக இருண்டா, ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சுற்றிட்டு அப்படியே வெளியே போயிட்டு. டேய், ஏன்டா இப்படி இருக்க? காலேஜ் லைஃப்னா என்னன்னு தெரியுமாடா, ஃப்ரீயாக ஜாலியாக எல்லாத்தையும் கலாச்சிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு. இப்போ பாரு, எனக்கு ஒன்றா என் மச்சான் வருவான், அவனுக்கு ஒன்றா நான் வருவேன், இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு. டேய், ஃப்ரீயாக விடுங்கடா, வெளில வாங்கடா. பாடுறா, யாரெல்லாம் விளையாட வரான்ட்டு? தம்பி,
நீலாம் விளாட வருவியா? பச்சா, இனிமேல் உங்க கூட சேர்ந்து நானும் ஜாலியாக விளாட்றக்கலாம்னு இருக்கேன்டா. பாடுறா. ஏடா பிரவீன், நீ மாறிட்ட போல. நிக்கிற மேட்சா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா என்ன பண்ண போறான்னு தெரில. ஏய், நான் மொத மாதிரி இடையே கையேறா நினச்சியா? மொத மாதிரி இல்லை வேற மாதிரி ஆயிடுவேன். ஏண்டா பிரவீனே, நீ மாறிட்ட போல. இல்லை மச்சான், அவனை நல்லவனா மாற்ற போறேன்டா. அவனுக்கு உன்னை மாத்திரான்ல, நீ அவனுக்கு மாத்திரியா? மச்சான், நான் கேட்டேன்ல. மறந்துட்டேன்டா, அவன் ஃபேஸ்புக் ஐடியா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்றேன். இப்போ மொதலாம் எப்படி இருந்தா இப்போ பார்த்தியா, ஆளே மாறிட்டான். அதெல்லாம் அப்படிதான்டா. இனிமே நம்ம ஆட்டத்தை பாடுறா குரு. என்னடா மணி, ரெண்டாவது இன்னும் தூங்காமல் இருக்க. சீக்கிரம் லைட்டாக பண்ணிட்டு தூங்குறாடே. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நாளைக்கு காலைல கிளாஸ் வேற இருக்குடா, சீக்கிரம் தூங்குடா. நீ எல்லாம் பாடுறா, சேட் பண்ணியே தாண்டா செத்து போவே. நீலாம் என்னடா, உனக்கும் வேற வேலை இல்லை, அவளுக்கும் வேற வேலை இல்லை, என் நேரம் பார்த்தாலும் இதே தானடா. ஆமாண்டா, உன் வேலையை பார்த்துட்டு போட. இப்போ தெரியுதுரா என் ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள சண்டை வந்துகிட்டு இருக்குன்ட்டு. அப்போ அவளுக்காக எங்களை என்ன வேணாலும் செஞ்சிருவா. பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ண வேண்டியதுதான். ஃபோர்த் ரூமில் தான் நான் ரெக்கார்ட் வச்சுருந்தேன். ஆமாம், ரெக்கார்டில் தண்ணி ஊற்றிடுச்சு. என்னதே ரெக்கார்டில் தண்ணி வச்சா, தள்ளுறா. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கான்? டேய், ரெக்கால தண்ணி ஊற்றிச்சுனாங்க. யாரா சொன்னா? இந்த கரணாடா சொன்னா. டேய், அவன் சொல்றதெல்லாம் நம்புறியாடா? ஐயோ, மச்சான். பிடி பிடி. என்னடா பண்ணுற? ஒன்றுலடா, இந்த ஆப் பேர் ட்ராக் வியூ. கேமரா ஆன் பண்ணாமலே வீடியோ எடுக்கலாம்டா. வீடியோ எடுக்கிறது அவனுக்கே தெரியாது. பேசாமல் அதை பிரவீன் ஃபோனுக்கு ஏற்றி விட்டுருவோமா? டேய், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அவனையா? டேய், உன் வேலையை பார்த்துட்டு போடா. டேய், அவன் ஏற்கனவே உங்களால் மாறிட்டான்டா. உன் வேலையை பார்த்துட்டு போடா. டேய் பிரவீனா. மச்சா, எல்லாம் வர முடிச்சியா? அதெல்லாம் முடிச்சாச்சு. ஃபோன் தான் பேட்டர்ன் போடு. உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம், என்ன இது மச்சான்? இல்லைடா, எப்போ பார்த்தாலும் லவ் லவ்னு சுற்றிட்டு இருக்கான். அதான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியன்னு பண்ணுறக்கா இப்படி பண்ணண்டா. இந்த பிரவீன் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்க கூட சாட் பண்ணுற ரக்கமா இல்லை. உயிர் நண்பன் விட்டு யாருனே தெரியாது. அவன் பின்னாடி போகிறத விட இது கேவலம் இல்லை மச்சான். சரி, அதை விடு, இங்கே வா. டேய் தேவா, என்னடா பண்ண? என்ன தேவா இப்படி பண்ண? நான் என்னடா பண்ண? பிரவீன, ஃபோன் இருக்கிறது நீ தாண்டா? டேய், நான் ஒன்றும் பண்ணலாம். சரி, விடு விடு. அப்போ தேவா யாரா அப்படி பண்ணா? தெரியலடா. டேய், அப்போவே சொன்னேன், அவனு கூட சேராத சமுதாயம் பார்த்து எப்படி உன்னை மாத்திருச்சுன்னு. இந்த உலகத்தில் யார் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. இந்த சமுதாயம் சூழ்நிலை இருந்தால் ஒருத்தனை கெட்டவனாக மாற்றுது. அதை விடுங்க. ஏன் இங்கே நல்லா நடிக்கிறவனுக்கு பேர் நல்லவன், நடிக்க தெரியாதவனுக்கு பேர் கெட்டவன். இங்கே எல்லோரும் ஏன் நீ நான் எல்லோரும் முகமூடி போட்டு தானே வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, விட்ரா விட்ரா.